வணக்கம், நான் சூர்யா தங்கராஜ். இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பழைய பொம்மைக்கு அழகான தாவணி கட்டி ஒரு மேக்கப் எப்படி போடுறது அப்படிங்கிறதாங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு பொம்மை வந்து எங்கள் வீட்டில் இருந்துச்சுங்க. இது வந்து குழந்தைங்கள்லாம் விளையாண்டு அதில் இருக்கிற முடியெல்லாம் பிச்சு வச்சு அது கொஞ்சம் பார்க்குறக்கே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இதை நான் ரொம்ப அழகாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேங்க. இந்த டால் வந்து நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நாம் ட்ரெஸ் போட்டு விட்டுடலாம். இந்த பொம்மைக்கு நம்ம தாவணி கட்டி விடலாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கான ஸ்கர்ட் வந்து தைச்சிக்கலாம். அதுக்கு இந்த பொம்மையோட அளவுக்கு ஒரு கிளாத் வந்து எடுத்துருக்குறேங்க. நான் வந்து வீட்லேயே எங்களுக்கு தேவையான துணிகளை ஸ்டிச் பண்ணிக்கிறதுனால இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா துணியெல்லாம் எனக்கு கிடைக்குங்க. அதை எடுத்து வச்சுருக்கிறேன். உங்கள் வீட்டு பக்கத்தில் தெரிஞ்ச டெய்லர்ஸ் எல்லாம் யாராச்சும் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி பிட்டெல்லாம் வந்து கட் பண்ணி அவங்க வேஸ்ட்டாக தான் போடுவாங்க, அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அது மாதிரி கிளாத் கிடச்சா கூட நீங்கள் வாங்கி இதுக்கு ட்ரெஸ் தைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம வீட்டில் வந்து பழைய சாரீஸ் எல்லாம் வச்சுருப்போம், அதிலெல்லாம் கூட நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்துச்சுன்னா அதை கூட நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் இப்போது அழகாக மடிப்பு வச்சு ஸ்கர்ட் தைக்க போகிறேங்க. குட்டி குட்டி ப்ளீட்ஸாக வச்சிட்ருக்குறேன். இது நம்மளுக்கு மெஷின் இல்லாட்டினா நம்ம கையில் கூட ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. நம்ம ஊசி நூலில் வந்து ஜிக்ஸாக் தையெல்லாம் போட்டு சுருக்கும் போது நம்மளுக்கு வந்து அது ஃப்ரில் மாதிரி கிடைக்கும். நம்ம அப்படி கூட அந்த ஸ்கர்ட்டுக்கு வந்து ரெடி பண்ணலாம். இப்போ நம்மளோட குட்டி ஸ்கர்ட்டுக்கு ஃப்ரில் வச்சு முடிச்சாச்சுங்க. இது இப்போது நம்ம வச்சு பார்த்துடலாம். இது பேக் சைடு வந்து நம்ம நார்மலான ஊசி நூல் வச்சு தாங்க பேக் சைடில் வந்து தைச்சி விட போகிறேன். இப்போ இந்த ஸ்கர்ட் வந்து நம்ம நீட்டாக வந்து இந்த டாலுக்கு போட்டு விட்டுடலாம். இப்போ இந்த டாலுக்கு வந்து போட்டு விட்டாச்சுங்க. இந்த இடுப்பு பகுதியில் அது கரெக்டாக ஒட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து க்ளூ ஸ்டிக் வச்சு ஒட்டியிருக்கிறேன். அதே மாதிரி இந்த பொம்மைக்கு இப்போ ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. ப்ளவுஸ் வந்து நம்ம மெஷினில் ஸ்டிச் பண்ண முடியாதுங்க, இந்த மாதிரி வந்து ஒட்டி தான் விட முடியும். அதனால் நான் வந்து ஒரு ட்ரிக் ஃபாலோ பண்ணுறேங்க. இந்த கிளாத்தில் மிச்சமான பார்டர் கிளாத் எடுத்து இந்த மாதிரி ஒட்டிக்க போகிறேன். கிளாத்தோட உள்பக்கத்தை ஒட்டிட்டு நம்ம இந்த மாதிரி திருப்பி விடும்போது நம்மளுக்கு வந்து ஒட்டினதும் தெரியாதுங்க, ஸ்லீவ் வச்ச மாதிரி இருக்கும் இந்த பொம்மைக்கு. அந்த கைக்கு கீழே இருக்கிற பகுதியை வந்து ஊசி நூல் வச்சு தைச்சி விட்டுற போகிறேங்க. இதே மாதிரி ரெண்டு பக்கமும் ஃபஸ்ட்டு ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணிக்கிறேங்க. ஸ்லீவ் வச்சதுக்கப்புறமா ஷோல்டர் வைக்க போகிறேங்க. அதுக்கு அந்த நூலெல்லாம் பிரிஞ்சு வர பக்கத்தை உள்ளே போகிற மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். அப்புறம் இன்னும் கொஞ்சம் ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கிற கிளாத் எடுத்து இந்த மாதிரி சுற்றி ஒட்டிட்டிங்கன்னா இந்த டாலுக்கு வந்து ப்ளவுஸ் ரெடி ஆயிரும். இப்போ இந்த டாலுக்கு தாவணியும் ரெடி பண்ணிடலாங்க. அதுக்கு இந்த மாதிரி என்கிட்ட ஒரு லேஸான கிளாத் வந்து இருந்துச்சுங்க. அந்த பொம்மைக்கு நான் வந்து அளவு எடுத்துட்டு அந்த ஓரங்களெல்லாம் மட்டும் வந்து மடித்து தைச்சி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் பார்டர் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த லேஸ் வச்சு சுற்றி நான் ஸ்டிச் பண்ணிக்க போகிறேங்க. இப்போ நம்ம தாவணியும் ரெடி ஆயிருச்சுங்க. இதை குட்டி குட்டியாக மடிப்பெடுத்து இந்த குட்டி பொம்மைக்கு நம்ம கட்டி விட்டுடலாம். ஷோல்டரில் ஒரு ஸ்டிச் கூட போட்டு விட்டுடலாங்க. இந்த தாவணி நகராமல் இருக்கிறதுக்கு இனி அழகாக மடிப்புகள் நல்லா தெரிகிற மாதிரி நல்லா வந்து இந்த தாவணியை கட்டி விட்டுடலாம். பொடியானம் கட்டுற வரைக்கும் இந்த தாவணி நகர்ந்துட்டே இருக்குங்க. அதனால் ஒரு நூல் வச்சு ஃபஸ்ட்டு இது வந்து இந்த தாவணி நிற்கிற மாதிரி இடுப்பு பகுதியில் ஒரு நூல் ஒன்று கட்டி விட்டுடலாங்க. இனி இந்த டாலுக்கு தகுந்த மாதிரியான ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு விட்டுருலாங்க.
இந்த மாதிரியான ஆரி ஒர்க் திங்ஸ் விற்கிற கடையில் வந்து லேசஸ் எல்லாம் கிடைக்குங்க. அந்த மாதிரி நான் வாங்கி வச்சுருக்கிறேன். அது குட்டி குட்டியாக ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டு நான் ஒவ்வொரு ஜுவல்ஸாக வந்து போட்டு விட போகிறேங்க. இந்த பேட்ச் ஒர்க்கு இது எல்லாமே வந்து அந்த கடையிலே வந்து கிடைக்குங்க. ஃபஸ்ட் வந்து நெக்லஸ் போடுறேன், அதுக்கப்புறம் ஹாரம் ஒட்டியானம் இந்த மாதிரி எல்லாமே ஒன்று ஒன்றா வந்து பண்ண போகிறேங்க. ஜுவல்ஸ் போட்டோன்னே நம்ம குட்டி பாப்பா ரொம்ப அழகாயிருச்சுங்க. எல்லா நகையுமே போட்டாச்சுங்க. பேங்கிள்ஸ்க்காக நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, எம்ப்ராய்டரிங் த்ரெட்டை வந்து அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வரணும் அப்படிங்கிறக்காக அந்த கலர் இருக்கிற எம்ப்ராய்டரிங் த்ரெட்டை வந்து சுற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நெக்லஸ்க்கெலாம் யூஸ் பண்ண லேசியே வந்து பார்டர் மாதிரி கொடுத்துருக்குறேன். எல்லாமே பண்ணியாச்சுங்க. ஆனால் மண்டை மட்டும் முழுக்குன்னு இருக்குதுங்க. இதுக்கு முடி வச்சா இன்னும் பார்க்குறக்கு அழகாக இருக்கும். இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஜடைக்கெல்லாம் கீழே வைக்கிறதுக்கு ஒரு குட்டி அட்டாச்மெண்ட் மாதிரி கிடைக்குங்க. இதுவும் ஃபேன்சி ஸ்டோர்லேயே நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு கையகலந்தான் இருக்கும். அது வந்து உங்களுக்கு பொம்மைக்கெல்லாம் ஹேர் வைக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க. இதில் இந்த மாதிரியான வெல்க்ரோ மாதிரியெல்லாம் வச்சு கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம பிரிச்சிடலாம். அதை பிரிச்சுட்டு இந்த பொம்மைக்கு நான் ஒட்டிக்க போகிறேன். இது கொஞ்சம் பெரிய பொம்மையாக இருக்கிறதுனால ஒரு அட்டாச்மெண்ட் பத்தாதுங்க. அதனால் நான் வந்து ரெண்டு அட்டாச்மெண்ட் ஒட்டிக்க போகிறேன். லெஃப்ட் சைடில் ஒன்று, ரைட் சைடில் ஒன்று, அந்த மாதிரி ஒட்டிக்க போகிறேன். ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பொம்மைக்கு ஹேர் ரொம்ப அழகாக வந்துருச்சுங்க. இதை நம்ம இனி ஹேர் ஸ்டைல் பண்ணிடலாம். ஒரு ட்ரெடிஷ்னலான ஹேர் ஸ்டைல் பண்ணிடலாங்க. இப்போ இந்த ஹேர் வந்து இப்படியே பின்னலாங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நீளமான ஜடை வேணும். அதனால் அதே மாதிரியான ஒரு அட்டாச்மெண்ட்டை வந்து மறுபடியும் வந்து கீழே வந்து ஆட் பண்ணிவிட்டு பின்னிக்கிறேங்க. நான் வந்து நிறைய ஜுவல்ஸ் வந்து வாங்கிட்டே இருப்பேங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினதுலலாம் கூட இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் வந்து போட்டு வச்சுருந்த ஒரு டப்பாவில், அது வந்து இப்போ எனக்கு யூஸ் ஆகுதுங்க. இதிலிருந்து நான் ஒரு கமல் எடுத்துக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு கமல் கிடச்சிருக்கு. இதில் ரொம்ப சிம்பிளாக ஜோடி 20 ரூபா 30 ரூபாய்க்கெல்லாம் நம்மளுக்கு குட்டி குட்டி கமல் கிடைக்குங்க. அது வாங்கிக்கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வாங்கி அந்த பொம்மையோட காதில் வந்து சும்மா குத்தி விட்டாலே போதும். கமல் போட்டதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருக்குதுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பொம்மைக்கு நெத்தி சுட்டியும் வச்சுக்கிறேன். இந்த பொம்மைக்கு ஃப்ரண்ட் சைட் டெக்கரேஷன் எல்லாம் முடிச்சிருச்சுங்க. இது வந்து ஜடை அலங்காரம் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான டால் அப்படிங்கிறதுனால இந்த பொம்மைக்கு வந்து இப்போ நான் வந்து கொண்ட மாதிரி பண்ண போகிறேங்க. அதுக்கு வந்து நம்ம வாட்டர் பாட்டிலெல்லாம் வந்து அந்த வளைய மாட்டம் இருக்குள்ளங்க, அதை எடுத்துகிட்டு அதில் வந்து நான் இந்த மாதிரி உள்ளன் த்ரெட்டை சுற்றி எடுக்க போகிறேன். சின்னதாக ஒரு கொண்டை செய்ய போகிறேங்க. குட்டி ஜடைக்கு அளவான குட்டி கொண்டை ஒன்று ரெடி பண்ணியாச்சுங்க. நீ அடுத்தது இந்த ஜடைக்கு குஞ்சலம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி உள்ளன் த்ரெட் எடுத்துகிட்டு நான் விரலை வச்சு இந்த மாதிரி சுற்றிக்க போகிறேங்க. இது நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சுற்றிட்டு நடுவில் முடிச்சு போட்டுக்கிறேங்க. முடிச்சு போட்டுட்டு அந்த கயிறை வந்து ஃபுல்லாக கட் பண்ணாமல் கொஞ்சம் நீளமாக விட்டே கட் பண்ணிக்க போகிறேன். நம்மளுக்கு வந்து அந்த வால் ஹேங்கிங் எல்லாம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பெல் மாதிரிலாம் கிடைக்குங்க. இதுவும் வந்து ஆரி எம்ப்ராய்டரி திங்ஸ் எல்லாம் வந்து சேல் பண்ணுற கடையில் தான் வாங்கினேன். அதையும் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த மேலே இருக்கிற எக்ஸ்ட்ரா இதெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுக்கிறேங்க.
இது நகர்ந்து வராமல் இருக்கிறக்காக க்ளூ போட்டு ஒட்டிக்கிறேங்க. இதே மாதிரி மூணு ரெடி பண்ணி வச்சுருக்குறேங்க. இது மூணையும் சேர்த்து கட்டிட்டால் நம்மளுக்கு வந்து ஜடக்குஞ்சலம் வந்து அழகாக ரெடி ஆயிரும். இதை நாம் இப்போது ஜடையில் வச்சு பின்னிடலாங்க. அதுக்கப்புறம் இந்த பொம்மையோட ஜடைக்கு நம்மக்கிட்ட என்னென்னலாம் வந்து இருக்குதோ அந்த மாதிரி பேட்ச் ஒர்க்கு, லேஸ், இது மாதிரி எது வேணாலும் வச்சு நம்ம இதுக்கு வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண கொண்டையும் வச்சாச்சு. அதுலேயும் நம்ம நெக்லஸ்க்கெலாம் யூஸ் பண்ண லேஸியை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒட்டியிருக்கிறேங்க. அதுக்கப்புறம் ஃபேஸில் வந்து கொஞ்சம் டச் அப் பண்ணால் நல்லாயிருக்குங்க. அதுக்கு நான் என்கிட்ட இருக்கிற ஐலைனர் லிப்ஸ்டிக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேங்க. அது வந்து அவ்வளோ வந்து ஒன்றும் எடுப்பாக இல்லைங்க. அதனால் என்ன பண்ணேன்னா அக்ரலிக் பெயிண்ட் வச்சே வந்து வரைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குதுங்க. அந்த நம்ம வந்து ஜடைக்குன்னு பூ வைக்கல. அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா மல்லிகைப்பூ அப்புறம் கனகாபரம் பூ மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறக்காக ஒரு லைட் எல்லோ கலரில் உள்ளன் த்ரெட்டும் ஆரஞ்சு கலர் உள்ளன் த்ரெட்டும் எடுத்துருக்கிறேன். அதை வந்து இந்த மாதிரி வந்து மடித்து மடித்து நாட் பண்ணிக்க போகிறேங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா இதெல்லாம் தனித்தனியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த ஓரங்களெல்லாம் வந்து நீட்டாக கட் பண்ணி விட போகிறேன். இதை நம்ம ஒரு ஊசி நூல் வச்சு கோர்த்துடலாங்க. கோர்க்கும்போது ஒரே சைடாக வைக்காமல் எல்லா சைடும் வர மாதிரி சுற்றி சுற்றி வச்சு கோர்த்தோம்னா நம்மளுக்கு நல்லா ஒரு பூ செண்டு மாதிரி அழகாக தெரியுங்க. இனி நம்ம இந்த பூவெல்லாம் வந்து நம்ம ஜடையில் வந்து கட்டி விட்டு நம்ம அழகாக பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம பொம்மைக்கான நீட்டான ஜடை அலங்காரம் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரியே உங்கள் வீட்லேயும் ஒரு பழைய பொம்மை இருந்துச்சுனாலோ இல்லை ரொம்ப பிடிச்சதுன்னா இன்னொரு பொம்மை வாங்கி கூட நம்ம இந்த மாதிரி மேக்கப் போட்டு பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் ஒரு அழகான ஷோ பீஸ் வந்து ரெடி ஆயிரும். நம்ம வீட்டில் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன்னா கூட இந்த டாலை வந்து நம்ம வெல்கம் டாலாக முன்னாடி வைக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. நமக்கு வீட்டில் போர் அடிக்கிற டைமில் இந்த மாதிரி ஏதாச்சும் க்ரியேட்டிவாக பண்ணி பார்க்கலாங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி கிராஃப்டில் விருப்பம் இருக்கிறவங்ககிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை சீக்கிரமாகவே அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.
யோகி இங்க வா. நல்லா இருக்கா? அதான் நீ அது மித்து குட்டியா இருக்கும். அது வந்து ஒன்ற சீர் முடியல நான் இப்படி ஆயிடுவேன். யோகி சீர் முடியல நான் இப்படி ஆயிடுவேன்.